ஹாய் ஆல், இனிய விநாயகத்தின் நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டில் வந்து எப்படி இன்றைக்கி கொழுக்கட்டை செய்கிறதுங்க தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மோதகம், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஒரு கொழுக்கட்டை. நம்ம வீட்டிலேயே ஒரு 5 to 10 minutes, கிட்டத்தட்ட ஒரு 15 minutes எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 gram எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் கொஞ்சமாக, பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி ஒரு 5 ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சுகர் போட்டு பவுர் பண்ணி வச்சுருக்கு. வாங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேங்காயை வறுத்துக்கலாம், பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காயை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் நல்லா கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால தான், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வறுத்து செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஒரு வேக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அந்த இது எல்லாமே நமக்கு உருகி வரணும். ப்ளஸ் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாவு எடுத்து வச்சுருக்க அந்த 300 grams அந்த பச்சரிசி மாவையும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாம். வறுத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு சாஃப்ட்டாகவும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வறுத்து செய்கிறது. கொஞ்சம் ஒரு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம், மாவே வறுத்துக்கலாம். நான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சைமன் டைம்ஸில் சுடுதண்ணியை கொஞ்சம் வச்சுருக்கேன் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மாவு பிணைஞ்சாச்சு. 5 to 10 minutes, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes மட்டும் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுத்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பூர்ணத்தை வச்சு மடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான வீட்டில் நம்ம பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம், மோதகம். அவ்வளோதான், உள்ளே பூர்ணம் வச்சு நம்ம ஷேப் எந்த ஷேப் வேணுமோ, நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணுமா இல்லை ஓவல் ஷேப் வேணுமா இல்லை இந்த மாதிரி வேணுமா, ஒரு அந்த கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது கும்பம் மாதிரி அந்த டிசைனில் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதை வேக வச்சிடலாம். ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு 5 minutes வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் வறுத்து தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அவ்வளோதாங்க, இதை வேக வச்சிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் இன்றைக்கி வேக வைக்கிறேன்னா, கீழே கொஞ்சம் தண்ணி, மேலே ஒரு அந்த இட்லி மூடி, அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த துணி போட்டு மேலே வச்சு வேக வச்சிடணும். அவ்வளோதான், பாயில் பண்ணுறோம், ஆவியில் வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு விநாயகர் சதுர்த்திக்கான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வீட்லேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes முடிக்கக்கூடிய ஒரு கொழுக்கட்டை தான் இது. வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம், பிகினர்ஸ் கூட ரொம்ப ஒன்றுமே சமையல் தெரியாதவங்க கூட இதை செய்யலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் அப்படியே பரமஸ்தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.